Welcome to FabGreen Technologies. In the video, JustBill Software la debit note and credit note eppadi podalam abingiradha paakalam. Accounts la debit note. Na already 3 debit note vandu potturken. Idhula voucher number la vandu DE4 appdin irukken. DE ingiradhu vandu prefix. Idhu vandu pona video la vandu explain pannirken. Idhu venumna vechikalam, vendati eduthiralam. வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். வவுச்சர் நம்பரை டேட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட்டி டைப்பில் வந்து சப்ளையர் அண்டு கஸ்டமர்னு இருக்குது. இப்போ கஸ்டமர் செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டி நேமில் வந்து நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். இது வந்து சப்ளையரில் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற சப்ளையரில் எடுத்துட்டு வரும். இப்போ நான் வந்து ஒரு சப்ளையரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சப்ளையருக்கு வந்து நான் வந்து இப்போது 2000 ருபீஸ் வந்து டேமேஜ் அப்படிங்கிறதால அவருக்கு வந்து ஒரு டெபிட் நோட் ஒன்று போடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வித், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வித்தில் 3 டைப் இருக்குது. எக்ஸிஸ்டிங் பில் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. எக்ஸிஸ்டிங் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு போட்டிருக்க பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் எந்த பில்லில் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதுவே ஃபியூச்சர் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இனிமேல் போட போகிற எந்த பில்லுக்கு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் பில்ல டெபிட் நோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஆன் அக்கௌண்ட் போட்டோம்னா அது வந்து முன்னாடி போட்டிருந்த பில்லுக்கும் ஃபியூச்சரில் போட போகிற எந்த பில்லுக்கும் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் எக்ஸிஸ்டிங் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா எனக்கு பில் அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோ வந்து வருது. இந்த பில் அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோவில் நான் கொடுக்குற டெபிட் நோட் 2000 ருபீஸ் வந்து இங்கே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக காட்டுது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் அன்பெய்டாக எவ்வளோ இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுது. இதில் வந்து நான் இந்த ஃபஸ்ட் இன்வாய்ஸ்க்கு வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் P001 அப்படிங்கிற பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு வந்து ஓவரால் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து 5935 ருபீஸ். இதில் வந்து பேலன்ஸ் நான் கொடுக்க வேண்டியது வந்து 6500 ருபீஸ். அதாவது இப்போது நான் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்க்கு வந்து கிரெடிட் நோட் வந்து எச்சா போட்டிருக்கேன். அதனால் வந்து எனக்கு இதில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை அதிகமாக காட்டுது. இந்த 2000 ருபீஸை வந்து நான் இந்த பில்லுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா இந்த 2000 ருபீஸ் வந்து கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து இது ரெடியூஸ் ஆகிடும். இல்லை இந்த பில் மட்டும் இல்லை, மற்ற பில்லுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 1000 ருபீஸ் கொடுத்துட்டு மற்ற பில்லுக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நான் ரிமார்க் வந்து இந்த பில்லுக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் 2000 ருபீஸ் வந்து இந்த பில்லுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ எக்ஸிஸ்டிங் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சப்ளையருக்கு நான் சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபியூச்சர் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று போடுறேன். அது 1500 ருபீஸ்க்கு சேம் டேமேஜ் அப்படிங்கிற ரீசன்னால் போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஆன் அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து போட்டுக்கலாம். 500 ருபீஸ் வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு ஆன் அக்கௌண்ட்டுக்கும் நான் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த பில் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா என்னால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா என்னால் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போது இந்த 4th வவுச்சர் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்லுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இதை என்னால் மாடிஃபை பண்ண முடியல. திஸ் வவுச்சர் வாஸ் அட்ஜஸ்டு நாட் அலவ் டு ஆக்சஸ் அப்படின்னு காட்டுது. இதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்தேன்னா டெபிட் நோட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பார்ட்டிக்கு அனுப்பிடலாம். அடுத்து வந்து கிரெடிட் நோட். டெபிட் நோட் மாதிரியே தான் வந்து கிரெடிட் நோட்டும். இதில் வந்து நான் சேம் பார்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து கிரெடிட் நோட் வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து போடுறேன். டேமேஜ் ரீஷன் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் பில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது எனக்கு பில் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. இந்த 600 ருபீஸை சேம் இந்த ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ்க்கே வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். போன தடவை எனக்கு 6500 ருபீஸ் வந்து இருந்தது. அதில் வந்து நான் 2000 வந்து டெபிட் நோட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ 4500 ருபீஸ் வந்து பேலன்ஸ் காட்டுது. இப்போ வந்து 600 ருபீஸை வந்து நான் மறுபடியும் கிரெடிட் நோட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதால எனக்கு அடுத்து நான் பேமெண்ட் பண்ண போகிறது வந்து 5100 ருபீஸாக வந்து எனக்கு காட்டும். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
இதை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். தேங்க்யூ.